வெல்கம் டு தமிழ் கியூரின் ஹெல்த் டிப்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்முடைய சேனல் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, வெள்ளை நிற காய்கறிகளுக்கு பின்னால் மறைந்திருக்கும் மருத்துவம் என்ன, இதை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு வந்து ரெட் கலரில் ஒரு பட்டன் இருக்கும். ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும். ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். இன்றைய காலகட்டத்தில் துரித உணவுகளின் பக்கம் ஈர்க்கப்பட்டு பெரும்பாலும் காய்கறிகள் பழங்களை சாப்பிடுவதே கிடையாது. ஆனால் ஒவ்வொரு காய்கறிகளிலும் நார் சத்துகள், தாது உப்புகள், விட்டமின்கள் நிறைந்துள்ளன. இவற்றில் சில முக்கிய காய்கறிகளை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர். காலிஃப்ளவரில் விட்டமின் கே மற்றும் ஒமேகா 3 சத்துகள் உள்ளன. இதை தினமும் உணவில் சேர்த்து கொண்டால் நீரிழிவு நோயை கட்டுப்படுத்தும். இதில் நார்ச்சத்து காணப்படுவதால் ஜீரண சக்தியை அதிகரிக்கிறது, வயிறு தொடர்புடைய நோய்களை குணமாக்கிறது, அல்சர் மற்றும் குடல் புற்றுநோய்களை கட்டுப்படுத்துகிறது. பாஸ்பரஸ் அதிகம் இருப்பதால் வாயு தொந்தரவிலிருந்து பாதுகாக்கிறது. அத்துடன் உடல் எடையை அதிகரிக்காமலும் கட்டுக்கோப்புடன் இருக்க உதவுகிறது. இந்த பூவில் கண் பார்வைக்கு தேவையான கரோடின் சத்து அதிகம் உள்ளது. இதனை அடிக்கடி உணவில் சேர்த்து கொண்டால் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் என்று மருத்துவர்களும் தெரிவித்துள்ளனர். ரெண்டாவது நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பால். தேங்காய் பாலில் மெக்னீஸ் அதிகமாக இருப்பதால் இதில் நீரிழிவு நோய் வராமல் பாதுகாக்கிறது. மேலும் இதில் காப்பர் மற்றும் விட்டமின் சி அதிகமாக இருப்பதால் சருமத்தை பாதுகாக்கிறது. மேலும் இரத்த குழாய்களை திருநுண வைப்பதற்கும் உதவுகிறது. மேலும் ஒரு கப் தேங்காய் பாலில் உடம்புக்கு அன்றாடம் தேவைப்படும் இரும்பு சத்தில் 25% கிடைத்துவிடுகிறதாம். மேலும் பொட்டாசியம் உடம்பில் உள்ள இரத்த கொதிப்பின் அளவை குறைக்க உதவுவாம். இத்தகைய பொட்டாசியம் தேங்காய் பாலில் அதிகமாக உள்ளதாம். மூன்றாவது பூண்டு. பூண்டை பாலில் போட்டு காய்ச்சி அருந்தி வந்தால் இரத்த அழுத்தம் மாரடைப்பு வராது. வெள்ளை அணுக்கு திறனின் செயல்பாடுகளை அதிகரிக்க செய்கிறது. ஊளை சதையை கரைக்கும், கொலஸ்ட்ராலை குறைக்கும், நஞ்சுகளை போக்க, இதய நலனை காக்க என பல வகைகளின் நன்மை விளைக்கிறது. நான்காவது முட்டைக்கோஸ். கண் பார்வை கோளர்களை போக்கும், கண் பார்வை நரம்புகளை சீராக இயக்கச் செய்யும். இதில் உள்ள விட்டமின் ஏ சத்து கண் பார்வைக்கு சிறந்தது. மூல நோயின் பாதிப்பை குறைக்கும், அஜீரணத்தால் உண்டாக்கும் வயிற்று வலியை நீக்கும், பெண்களுக்கு மெனோபஸ் காலங்களில் உண்டாகும் கால்சியம் பாஸ்பரஸ் இழப்பை முட்டைக்கோஸ் ஈடு செய்யும், நரம்புக்கு வலு கொடுக்கும், நரம்பு தளர்ச்சியை போக்கும், தொற்று நோய்கள் ஏற்படாமல் தடுக்கும், உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். மேலும் இது போன்ற ஹெல்த் சம்பந்தமான விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஹெல்த் சம்பந்தமாக ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் பார்த்துட்டு இருக்க வீடியோக்கள் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தேங்க்யூ.